தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீறிய உடல் மறந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களை அரை வினாடியும் மறவாமல் கட்டி காத்து வருகின்ற எங்கள் இதய தெய்வம் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாநாட்டு தலைவர் டாக்டர் புரட்சித்தரவி அவர்களே, சுவைத்தமிழ் காட்டி சொக்க வைக்கும் கழகத்தின் அவைத்தலைவர் டாக்டர் நாவலர் அவர்களே, தலைமைக் கழக நிர்வாகிகளே, புரட்சி தலைவி போர்படையின் இரும்பு நிறம் கொண்ட எக்கு தளபதி பாண்டிய மண்டலத்தின் பாசறை காவலன் வரவேற்பு குழு தலைவர் கழக துணை பொதுச் செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் அவர்களே, புரட்சி தலைவி விடுத்த அன்பழைப்பை ஏற்று நெல்லை மாநாடு நெல்லை மாநாடு என்று இத்திரையில் கனவுகளாய் நெஞ்சத்தில் நினைவுகளாய் அதையே தேக்கிக் கொண்டு தாயின் முகம் காண தாயுடந்த தங்கங்களாக தடைபல கடந்து படைபல வென்ற சிங்கங்களாக வந்து குழுமியிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆர்வமும் ஆற்றலும் ஆவேசமிக்க கழக அடவேறுகளே, தாய்மார்களே, பெருமக்களே, நண்பர்களே, அன்பர்களே, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சீமையில் நாம் கூடியிருக்கின்றோம். தாமிரபரணி நதிக்கரையில் தமிழ்பரணி பாடிக்கொண்டிருக்கின்றோம். தாமிரம் என்றால் செம்பு, செம்புக்கு பக்கத்திலே வெள்ளியை வைத்து இந்த மண்ணுக்கே மகிழ்ச்சி சேர்த்த தலைவி டாக்டர் புரட்சி தலைவி என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். திருநெல்வேலியா, அது கலவர பூமியாயிற்றே, அங்கே போக முடியுமா? அந்த ஊரை தாண்டி கூட பேருந்துகள் போகின்றனவா என்றெல்லாம் கேட்டு நிலைமையை மாற்றி ஆட்சியாளர்களின் கையாளாகத்தனத்தால் இது கலவர பூமியாக இருக்கிறதே தவிர என் கட்சியினுடைய வெள்ளி விழா மாநாட்டை நடத்தி காட்டி அமைதி தென்றல் தவழக்கூடிய பூமி திருநெல்வேலி என்பதை காட்டுவேன் என்று புரட்சி தலைவர்கள் இந்த மாநாட்டை இங்கே நடத்தினார்கள். திருநெல்வேலியிலே மாநாடு என்ற போது தலைமைக் கழக நிர்வாகிகளிலே ஒரு சிலராக இருக்கின்ற எங்களுக்கே கூட சங்கடமாக இருந்தது, மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியுமா என்று. ஆனால் நினைத்ததை முடித்து காட்டக்கூடிய வள்ளல் தலைவர் எம்ஜிஆரின் வழித்தோன்றலாக விளங்கக்கூடிய எங்களுடைய அருமை தலைவி இந்த மாநாட்டை நடத்தி மக்கள் மன்றத்திலே 19 மணி நேரம் அமர்ந்து பொதுமக்களையும் சந்தித்து கழகத்தின் ஊர்வலத்தையும் கண்டு இந்த திருநெல்வேலி சமாதானபுரம் என்று அவர் அமர்ந்திருந்த அந்த இடத்தை மட்டுமல்ல இந்த மண்ணுக்கே சமாதானபுரம் என்கிற மகிமையை பெற்றுத் தந்த மாதரசி புரட்சி தலைவி என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வயது 25 என்றாலும் மாநாட்டு மலரிலே புரட்சி தலைவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையிலே குறிப்பிட்டிருப்பதைப் போல இந்த இயக்கத்தினுடைய வேரின் வரலாறு 1916 தொடங்குகிறது. தியாகராயரின் தியாகத்திலே மலர்ந்து நாயரின் நாவன்மையிலே வலிமைப்பட்டு பனகரின் பராமரிப்பிலே வளர்ந்த நீதி கட்சியாக இருந்தாலும் கைவல்யத்தின் கட்டுரைகளிலே மலர்ந்து தந்தை பெரியாரவர்களுடைய தொண்டால் வலுப்பெற்று பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் முழக்கத்தால் வலுப்பெற்ற சுயமரியாதை இயக்கமாக இருந்தாலும் தந்தை பெரியார் கண்ட திராவிடர் கழகமாக இருந்தாலும் அறிஞர் அண்ணா கண்ட கழகமாக இருந்தாலும் அண்ணாவின் இதயக்கரியாம் அருமையண்ணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் எல்லாவற்றுக்கும் ஒரே வேர். ஆக அந்த வேரிலே மலர்ந்திருப்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கழகத்தை உருவாக்கினார். ஆனால் அண்ணா அமர்ந்த இடத்தில் முல்லை பூத்த இடத்திலே கற்றாழை முளைப்பதைப் போல, மோகனம் பிறந்த வீணையிலே முகாரி பிறப்பதைப் போல, அமுதம் பிறந்த பார்க்கடலிலே ஆலகால நஞ்சு தோன்றியதைப் போல கருணாநிதி திராவிட இயக்கத்திலே தோன்றினார். அவரிடத்திலிருந்து
திராவிட குயில்களின் சரணாலயமாக அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவருடன் எம்ஜிஆர் அவர்கள் ஆக்கி காட்டினார்கள். புரட்சி தலைவரால் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதென்றால் புரட்சி தலைவியால் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டது என்பதை நன்றி உணர்ச்சியோடு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய கூட்டம் ஏது, வெள்ளி விழா ஏது, இந்த மாநாடு ஏது, இரட்டை இலை சின்னம்தான் ஏது, இன்னும் சொல்ல போனால் இந்திய துணைக்கண்டத்து அரசியலையே நிர்ணயிக்க போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வரலாறு தான் ஏது. தமிழ்நாட்டு அரசியலிலே இருந்து அவரை ஒழிப்பதற்கு கருணாநிதி திட்டம் போட்டார். ஆனால் இன்றைக்கு புரட்சி தலைவி இல்லாவிட்டால் இந்திய துணைக்கண்டத்து அரசியலே இயங்காது என்கிற அளவுக்கு நிலம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ராமன் இல்லாமல் ராமாயணம் இல்லை, கண்ணன் இல்லாமல் பாரதம் இல்லை, கண்ணகி இல்லாமல் சிலப்பதிகாரம் இல்லை. எங்கள் புரட்சி தலைவி இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலே கூட கிடையாது. அவர் நினைத்தால் மண்ணும் மணக்கும், மழையிலும் தேனாகும், பாறையிலும் குறிஞ்சி பூக்கும், பகலிலும் நிலவு வரும், பனியிலும் வசந்தவரும். அவர் திருநெல்வேலிக்கு வந்தால் மார்கழி மாதத்திலும் மழை பெய்யும். அப்படிப்பட்ட வரலாற்றை எங்களுடைய தலைவி படைத்து காட்டியிருக்கிறார். நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கால் நூற்றாண்டு கால வரலாற்றில் நாம் எத்தனையோ காட்டு மிருகங்களை சந்தித்திருக்கிறோம், கட்டு விரியங்களை சந்தித்திருக்கிறோம், கடுவன் பாம்புகளை சந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு சூழ்நிலை மாறி மாறி வந்திருக்கிறது. மத்தியிலே ஆட்சி கவிழ்ந்தது என்றால் நாம காரணம். அதற்கு என்ன காரணம்? ஒரு படகு புறப்பட்டது, படகிலே பல பேர் ஏறியிருந்தார்கள். விளக்குமாறு இருக்கிற ஒரு பெண்மணி, குரங்காட்டி ஒருவன், பாம்பு பண்ணை வைத்ததிலே பாம்பை பிடித்து ஆட்டி காட்டக்கூடிய பாம்பாட்டி ஒருவன் கூடையோடு, இன்னும் பல பேர் ஏறியிருந்தார்கள். படகு புறப்பட்டது. ஒரு குறும்பர் ஒருவன் ஏற வந்தான். இவன் குறும்பனாயிற்றே, இவனை ஏற்றினால் ஏதாவது தொந்தரவு செய்வானே என்று பல பேர் சொன்னார்கள். கையை காலை கட்டி குறும்பனை படகிலே ஏற்றி போட்டார்கள். ஆனால் குறும்பன் சும்மா இருக்கவில்லை. அந்த பெண் வைத்திருந்த விளக்கு மாற்று கூடையிலிருந்து வாயால் கவி ஒரு விளக்கு மாற்று குச்சியை உருவினான். பக்கத்தில் இருந்த குரங்கினுடைய கண்ணிலே அதை மெல்ல உள்ள திணித்தான். குரங்கு ஆடியது. குரங்கு ஆடியதனால் பாம்பாட்டின் கையில் இருந்த பாம்பு கூடைகளெல்லாம் திறந்து பாம்புகள் வெளியேறின. பாம்புகள் வெளியேறிய காரணத்தால் படகிலே இருந்தவர்களெல்லாம் பதறி போய் அவர்கள் அங்கங்கே ஓடினார்கள். படகு கவிழ்ந்தது. ஆக திமுக குறும்பனை ஏற்றிய காரணத்தால் மத்திய சர்க்கார் படகு கவிழ்ந்ததை தவிர நாங்களா காரணம்? தேர்தலை நாங்கள் சந்திக்க தயார். ஆனால் இப்போது நம்மை அல்லவா தேர்தல் சந்திக்க வந்திருக்கிறது? இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான கூட்டணி எங்களுடைய அருமை தலைவர் உருவாக்கி இருக்கின்றார். என்ன, உனக்குத்தான் கூட்டணி உருவாக்க தெரியுமா? கூட்டணியை உருவாக்குவது என்பது தெய்வ குலத்து பொற்றாமறையா? எங்களுடைய புரட்சி தலைவி கூட்டணியை உருவாக்க மாட்டாரா? அவர் உருவாக்கி காட்டியிருக்கிற கூட்டணியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்போதே களம் அமைவதற்கு முன்னாலே எதிரிகள் ஓடி ஒழிகிறார்கள், பதுக்குகிறார்கள். திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற தமாக திமுகவை என்னவெல்லாம் சொன்னது? திமுகவோடு கூட்டணி அமைப்பது முள்ளம்பந்தியோடு படுக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு சமம் சொல்லவில்லையா? அவர்களோடு நீ கூட்டணி வைத்திருக்கிறாய். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வந்தால் அதில் என்ன தவறு? உனக்கு ராஜதந்திரம் தெரியும் என்றால் எங்கள் தலைவிக்கு சக்கரவர்த்தி தந்திரமே தெரியும். நான் நினைத்து பார்க்கிறேன், புரட்சி தலைவிக்கு நயவஞ்சகம் தெரியாது உண்மை, ஆனால் அரசியல் சாமர்த்தியம் உண்டு. அவருக்கு சிங்கத்தை வெல்லுகிற வீரமும் உண்டு, குள்ளமறிகளை ஏமாற்றுகிற சாமர்த்தியம் உண்டு. என்ன, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததனால் எங்களுடைய கொள்கை கெட்டுப்போய்விட்டது, எங்களுடைய லட்சியம் பட்டுப்போய்விட்டது? கூட்டணி வைத்த காரணத்தினாலே ஒரு கட்சி கொள்கை இழந்துவிடும் என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த அரசியல் கட்சிக்கு கொள்கை இருக்க முடியும்? எந்த அரசியல் கட்சிக்கு தத்துவம் இருக்க முடியும்? ஒரு தத்துவத்தை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு அந்த தத்துவத்தை வெற்றி பெற வைக்க முடியுமா? மத்தாப்பு புயிலே மகரந்தை சேர்க்க நடத்த முடியாது, வானவில்லிலே கனை கொடுக்க முடியாது. அந்த உணர்வோடு தான் நாங்கள் எங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன உத்தியை கடைபிடிக்க வேண்டுமோ கடைபிடிக்கிறோம். இதில் என்ன தவறு? திமுக காரன் ஏசுவான், பேசுவான். காரணம், புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இந்த இயக்கத்தை பழிப்பதுதான் அவர்களுக்கு வழக்கம், வாடிக்கை. புகையில் எப்படி பூமணம் கிடைக்கும்? புலிவேஷம் போட்டவன் எப்படி பரதநாட்டியம் ஆடுவான்? அவன் அதற்கு தகுந்தாற்போல் வளைந்து வளைந்து ஆடுவானே தவிர எப்படி பரதநாட்டியம் ஆடுவான்?
சேற்றை தேடக்கூடிய தவளையின் இடத்திலே செந்தாமரையின் அழகு பற்றி அகவல் பாடினால் எப்படி புரியும்? அதுதான் நிலைமை. புரட்சி தலைவி இப்போது அற்புதமான அந்த கூட்டை உருவாக்கி காட்டியிருக்கின்றார். நான் கடந்த காலத்தை வைத்து சொல்லுகிறேன், வரப்போகிற காலத்திலே புரட்சி தலைவி திராவிட இயக்கத்திற்கு எத்தனை சாதனை சரித்திரத்தை படைக்கப் போகிறார் என்பதை வைத்துக் கூட அல்ல, கடந்த காலத்தை வைத்து சொல்லுகிறேன். திராவிட இயக்கத்திற்கு மூல கனலாக விளங்கக்கூடியது சமூக நீதி. அது திராவிட இயக்கத்திற்கு ஒன்னாவது வாய்ப்பாகும். நான் கேட்கிறேன், அந்த 69 விழுக்காட்டு பிரச்சனையிலே எங்களுடைய தலைவி 100% மேலே சாதனையை செய்து காட்டினார். இன்றைக்கு ஆட்சி படத்தில் இருக்கிற கருணாநிதி 6% கூட செய்து காட்ட முடியவில்லையே. இன்னும் சொல்ல போனால், நாங்கள் யானையே வாங்கி கொடுத்தோம், உன்னால் அங்குசமே வாங்க முடியவில்லை. இதுதானே நிலைமை. தானம் கேட்டு பிழைக்க வேண்டிய தலையாட்டிகளாக மாநில அரசு இருக்கக்கூடாது என்கிற உணர்வோடு புரட்சித் தலைவி முதலமைச்சராக இருந்து சர்க்கார் நடத்தினார். மாநிலத்து முதலமைச்சரை டெல்லியில் இருப்பவர்கள் அலட்சியமாக பார்த்த காலம் போய் அச்சத்தோடு பார்க்கக்கூடிய காலம் ஒன்று உண்டென்றால் அது எங்கள் பதவி புரட்சித் தலைவி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான். அப்படி மானத்தை மரியாதையை மாநிலத்தினுடைய சுயமரியாதையை புரட்சித் தலைவி கட்டி காப்பாற்றவில்லையா? இன்னும் சொல்ல போனால், திராவிடம் என்பதற்கே என்ன விளக்கம் என்று டாக்டர் நாவலர்கள் திராவிட இயக்க வரலாற்றில் கூட எழுதியிருக்கிறார்கள். தமிழ், அது தமிழம் என்று ஆகி அதற்கு பிறகு திரமிழம் என்று ஆகி அதற்கு பிறகு திராவிடம் என்று ஆகி அதுதான் திராவிடம் என்று ஆகியது. ஆக திராவிடம் என்பதற்கு மூலம் எது? தமிழ். மூச்சு காற்று எது? தமிழ். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், ஆற்றல் மிக்கது என்று ஆங்கில மொழியை சொல்லுவார்கள், வீறு நிறைந்தது என்று ஸ்பானிய மொழியை சொல்லுவார்கள், இனிமை உள்ளது என்று இத்தாலிய மொழியை சொல்லுவார்கள், நயம் உள்ளது என்று பிரெஞ்சு மொழியை சொல்லுவார்கள், சந்தனயம் உள்ளது என்று பாரசீக மொழியையும், மென்மை உள்ளது என்று கன்னடத்தையும், ஓசனையம் உள்ளது என்று தெலுங்கையும் குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த மொழிகளுக்குரிய சிறப்பையெல்லாம் தன்னகத்தை பெற்ற மொழியாக மகரையாளின் கீதம் போல், மலையருவின் நாதம் போல், மாங்குயிலின் சங்கீதம் போல், மிதக்கும் காற்றின் மெல்லிசை போல் ஒரு இனிமை பண்பை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மொழி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் அல்லவா? அந்த தமிழ் மொழிக்கு புரட்சித் தலைவி செய்த பணிகளை விட யார் அதிகமாக செய்ய முடிந்திருக்கிறது? இன்னும் சொல்ல போனால், குழல் இனிது யாழ் இனிது, குழலை விட யாழ் இனிது, இரண்டை விட இன்பத் தமிழ் இனிது என்பார்கள். அப்படிப்பட்ட இனிமை தமிழ் மொழி, நிரந்த சொல்வளம் பெற்றது தமிழ் மொழி. ஒரு கருத்தை, ஒரு எண்ணத்தை, ஒரு தத்துவத்தை புலப்படுத்த வேண்டுமானால், எவ்வளவு நுட்பமாக வேண்டுமானாலும் புலப்படுத்துவதற்கு தமிழிலே பல சொற்கள் இருக்கின்றன. சொல்லுதல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால், இதையே வெவ்வேறு பொருள் மாறுபாட்டோடு சொல்வதற்கு பல சொற்கள் தமிழிலே இருக்கின்றன. அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், ஓதுதல், எண்ணுதல், கத்துதல், கரைதல், களறுதல், களற்றுதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குளறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், நவிழுதல், முதலுதல், முதலுதல், முடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், தணுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், விழுதல், விளத்துதல், விளம்புதல் என்று 40 சொற்கள் இருக்கின்றன. எந்த கருத்தையும் தமிழால் புலப்படுத்தி காட்ட முடியும். பழமுதல் சோலையிலே அருவி விழுகிறது என்றால் அதை வர்ணிக்கின்ற திருமுருகாற்று படைகளுடைய நக்கீரர் அருவி விழுவதைப் போலவே அந்த கவிதைகளை படைத்து காட்டுவார். வேறுவல் துயிலில் முடங்கி அகில் சுமந்து ஆறம் முழுவதில் உருட்டி வேறம் பூவுடை அலங்கு சினை குழம்ப வேறுகின்று விண்டூர் இண்டுவரை பதிவிகித் தொடுத்து தங்கம் அலறுகிறால் சிதைய நண்பர் ஆசிசை நாகன் அருமல் உதிர ஊகமோடு மாமக முசுக்களை பதிப்ப பூமுடி குளிர்ப்ப வீசி பெருங்கிட்டு முத்துடை வாங்கோடு தடுத்து நண்பர் மணி நெருங்கிளர பொன்கொழியா வாழை முழுவதில் துணிய தாழை இணவிகளுக்குள் உதிரல் தாக்கி கறிக்குடி கருங்கொண்டு சாய பொறிப்புற மடநடனங்க பலவுடன் வெறி கோழி வயப்பட இரிய கடவுடு இரும்பரு வெளிப்பில் புன்சாய் என்ன குருமையை ஆக்க குடாவடி ஒழியும் பெருங்கல் உடலை சிறிய கருங்கோட்ட ஆமான் அல்வேறு சிலைப்ப சேர்ந்து இடுமன் இடுபெறும் அருவி பழமுதி சோலை மலைகள ஓரி என்ற அருவியை வர்ணித்து காட்டினார். கருவி அந்த கருவியின் மூலமாக அருவியை வீழும். அப்படிப்பட்ட தன்மை தமிழுக்கு உண்டு. ஒரு நிகழ்ச்சியை அப்படியே சித்தரித்து காட்டக்கூடிய ஆற்றல் தமிழ் மொழிக்கு உண்டு. திரிகூட ராசப்பக்கு பெண்கள் பந்தாடி கொண்டிருக்கிற காட்சியை வர்ணிக்கிறார். பெண்கள் பந்து மேலே போய் இந்த பக்கம் அந்த பக்கம் வருவதைப் போல அந்த கவிதையிலேயே ஓசை நேயத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்.
கொண்டை சரிய கொலைமகரம் பாவூரு கெண்டையை வண்டை கிழித்துவுடன் இங்கே அரும்பி நிறைந்து அடர்ந்து திரண்ட குறும்பை மிகவும் குழுங்க நெருங்கு மருங்கு லுசிந்து வருந்தி வருந்தி ஒதுங்கு வருங்கி ஒதுங்க விரைந்து குனிந்து நிமிர்ந்து குலைந்து குனிந்து கனிந்து மலர்ந்து கவிழ்ந்து முனங்கொடுந்து புறங்கொடுந்து இடங்கு திரிந்து வணங்கை திரும்பி நிறைந்தொரு மிக்க பதக்கம் இழுத்து சரப்படி முத்து வடத்தல் வைத்தல் ஒத்தல் உத்தரிகத்தில் வைத்துடைத்து ஒரு பட்டுருவிக்கு புதைத்துட மெய்த்துவில் கட்டடு சிக்கணி கத்திடமட்டல் கந்த சுகந்த கதம்ப வசந்த விருந்து சுகந்தல குங்கும சந்தன பார படியில பயோதர வாடை குவீரன வாடிய தாரணி பேரடி எங்கு நிறம்ப இயல்கை பகுதி சுத்த தங்கரவத்தாள் இரண்டும் சாரி வர என்று அதை அப்படியே சித்தரித்து காட்டுவார். அத்தகைய ஆற்றல் மிக்க தமிழ் மொழிக்கு எங்களுடைய அருமை தலைவி டாக்டர் புரட்சி தலைவி 8வது உலகத் தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டி